நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு ஸ்டாண்டாக செஞ்சு நிறைய சப்போர்ட்டிங் ஸ்டாண்டாக செஞ்சு வச்சுருக்கோம் போன வாரம் ஜூம் மீட்டிங்கில் சரஸ்வதி அம்மா வந்து நம்ம குணா கார்டன் ஸ்டாண்டுக்கும் இந்த மாதிரி கொட்டார பந்தல் அமைக்க முடியுமா அப்படி அமைக்க முடியும்னா ஒரு வீடியோ செஞ்சு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தோட்டம் சிவாவோட யூடியூப் சேனல்ல ஒரு டைப் ஆஃப் பந்தல் போட்டிருக்கார்ல கொட்டார பந்தல் அதை வந்து நம்ம குணாவோட ஸ்டாண்ட்ல போட முடியுமா அவங்களுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்றேன் நம்ம ஸ்டாண்ட்ல இந்த கொட்டார பந்தல் மட்டும் இல்ல எந்த பந்தல் விட்டாலும் ஈஸியா அமைக்கலாம் அதை எப்படி அமைக்கிறது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கொட்டார பந்தல் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது மாட்டு கொட்டகை மாதிரி ஒரு அமைப்பை தான் கொட்டார பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோண வடிவில் இருக்கும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நெட் போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு பக்கம் இருக்க நெட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நம்ம செடிகள் கொடி வகை எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஏற்றி விடலாம் இதில் வந்து சின்ன சின்ன காய்கறிகள் இப்போ உதாரணத்துக்கு பாகற்காய் காராமணி அவரை பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறி கொடி வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நடவு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் கூட இதில் நம்ம நடவு செய்யலாம் ஸோ இந்த சீசனுக்கு நான் வெளியே இருக்காதான் இதில் நடவு போகிறேன் இந்த பந்தல் எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கார்டனில் ஏற்கனவே சப்போர்ட்டிங் ஸ்டேண்டெலாம் காமிச்சிருக்க பார்த்துக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரெண்டு அஞ்சடி நீட்ட பைப் இருக்குது சைடில் வந்து ரெண்டு நாலடி பைப் இருக்குது தேவைப்பட்டால் இதே நம்ம கழட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு ஒரு பைப்பு ஹெல்மெட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு இந்த ஒரு ரெண்டு பைப்பையும் கிராஸ் பண்ணி ஒரே ஒரு கொட்டார கொட்டாரப்பந்தலாம் நம்ம பயன்படுத்தலாம் இந்த கிளாப் மட்டும் இந்த பக்கம் ஒரு கிளாம்பை கழட்டி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிளாம்ப் இருந்தது அதை எடுத்து சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சைடில் ஃபிக்ஸ் ஏன்னா இங்கேருந்து நம்ம சொன்னால் இப்படி எப்படி சாய்க்க முடியாது பைப்ன்றதால இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணால் நம்ம இந்த பக்கமும் சாய்க்கலாம் அந்த பக்கமும் சாய்க்கலாம் எப்படி வேணாலும் சாச்சுக்கலாம் அதுக்காக இந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல இந்த கிளம்ப இங்கே போயாச்சு இங்கே இருந்த கிளாப் இங்கே போயாச்சு மாற்றியாச்சு மேலே வந்து ரெண்டு பைப்பில் வந்து ஒரு பைப் ஹெல்மெட் பண்ணிவிட்டு ஒரே பைப்பில் ரெண்டு கொஞ்சம் லிங்க் பண்ணியிருக்கேன் இந்த இருந்து வந்த பைப் கொஞ்சம் இந்த கிளாம்பில் லிங்க் பண்ணியிருக்கேன் இந்த இருந்து அந்த பைப் வந்து இந்த கிளாப்பில் லிங்க் பண்ணியிருக்கேன் ஸோ மேலே வந்து ஒரே பைப் தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு பைப் நமக்கு மீதி நார்மலாக நம்ம போட்டோம் சப்போர்ட்டிங் ஸ்டாண்டை விட இந்த ப ஸ்டாண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பைப் மீதி ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஎஸ் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பழைய ஏபிஎஸ் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நம்ம கார்டனில் பழைய பைப் பழைய தான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் ஏபிஎஸ் பைப் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா ஏபிஎஸ் பைப் தான் உங்களுக்கு இந்த கிளாம்பில் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு ஏபிஎஸ் பைப் வேண்டாம் நான் வந்து இன்னும் ரொம்ப கம்மியாக பிவிசி பைப் போகிறேன் அப்படின்னாலும் போகலாம் ஏன்னா மேலே கொட்டார பந்தல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெயிட் கம்மியாக தான் இருக்கும் காய்கறி செடிகள் கொடிகள் வந்து வெயிட் கம்மியாக தான் படரும் அதனால் வந்து வேணும்னா பிவிசி பைப் யூஸ் பண்ணலாம் அல்லது யூபிவிசி பைப் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஜிஐ பைப்பு இல்லை அலுமினியம் நம்ம நார்மலாக வீட்டுக்கெலாம் ஸ்க்ரீன் போர்டு யூஸ் பண்ணலாம் அலுமினியம் பைப் எது வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே கிடைக்குது அஞ்சடி அகலம் பத்தடி நீளத்தில் வந்து ஆன்லைனில் கிடைக்குது அந்த நெட்டு தான் வாங்கி நான் இப்போ கட்டியிருக்கேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது நார்மலாக நான் நிறைய இடத்துல வந்து நெட் பின்னுறது காமிச்சிருப்பேன் சில பேர் வந்து நெட்டு பின்னுறதுக்கு கஷ்டமாக இருக்குது தெரியல அப்படிங்கிறாங்க அதனால் இதில் வந்து ரெடிமேட் நெட்டையும் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் அஞ்சடி அகலமும் பத்தடி நீளத்தில் மாதிரி நெட்டு ரெடிமேடாகவே நிறைய நர்சரியில் கிடைக்குது இல்லாமல் ஆன்லைன் ஷாப்லயும் கிடைக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ளூ கலர்லயும் கிடைக்குது ப்ளஸ் பிளாக் கலர்லயும் கிடைக்குது நம்ம வேணுன்ற என்ற கலர்ல நம்ம வாங்கிக்கலாம் அஞ்சுடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு சைடு மட்டும் இந்த இடத்துல அந்த சைடில் ஃபுல்லாக டேக் பண்ணியிருக்கேன் நார்மலாக அதிலே பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி ரோப் கொடுப்பாங்க அந்த ரோப் வந்து இந்த எண்ட்லேயும் அதே மாதிரி இந்த எண்ட்லையும் கட்டினா போதும் மீதி இருக்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி செடிகள் தொங்கும் போது வெயிட் இழுக்கு அடிஷனலா அடிஷனலாக சில கயிறெல்லாம் போட்டு நான் கட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நம்ம நார்மல் கிரீன் ஷேர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூபிட்ரிட்டர் ரோப்பு ஸோ ஒரு சைடு நீங்கள் இந்த அஞ்சடி அகலத்தை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த லென்த்து ஃப பத்தடி இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே மேலே தூக்கி இந்த பைப் மேலே போட்டு இந்த பக்கத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஸோ அது மொத்தமாக பத்தடி தான் அப்படின்றால உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் நம்ம கார்டனில் மேலே நெட்டுருக்கிறதால் இடிக்கணுன்றதால் நான் இதோட ஹைட் வந்து நாலரை அடி தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு நாலரை ப்ளஸ் நாலரை சேர்ந்து ஒம்பது தான் ஆச்சு அப்படி பார்க்கும்போது ஒரு அடி எனக்கு மீதி ஆச்சு அதனால் சுருட்டி வச்சு கட்டிருக்கேன் இந்த இடத்துல அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நீல வாக்கால் எழுத்து இல்லைங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டா கொஞ்சம் ஸ்டிப்பாக எடுத்து இழுத்து கட்டிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லூஸாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நேரத்தில் கயிறு இருக்கு பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங்காக போட்டு கட்டியிருக்கேன் இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு கொட்டார பந்தல் ஆயிருச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பூச்சி விரட்டிகள் தெளிக்கும்போது அல்லது மண் அணைச்சி விடும்போது ஏதாவது இந்த க தொட்டியில் வேலை செய்யும்போது சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கம் நெட்டு போட்டதால் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி சாதாரண கையெல்லாம் உள்ளார போகும் கொஞ்சம் கேப் பெருசாக இருக்கிறதால கையெல்லாம் உள்ளே போகும் நம்ம ஒர்க் பண்ணலாம் இருந்தாலும் எதாவது டூல்ஸ்லாம் வச்சு நம்ம மண் கலரணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் சைடிலேருந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஸ்டாண்ட் இருக்கிறதால ஸ்டாண்டில் ஈஸியாக எந்த கிளாம்பு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சப்போர்ட்டிங் ஸ்டாண்டில் இருந்த அதே கிளாம் தான் எயிட் கிளாப் வந்து எட்டு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பைப் பார்த்தீங்கன்னா நான் நாலரெடி வரதான் யூஸ் பண்ணியிருக்கேன் நால்ரெடின்றதால் நீங்கள் அஞ்சடி யூஸ் பண்ணிணா ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கால இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அஞ்சடி பைப் ரெண்டு இருந்து அதில் ஒன்று எடுத்துகிட்டு ஒரே ஒரு பைப்பில் இந்த ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடி நீளம் உள்ள அஞ்சு பைப் தேவைப்படுது ப்ளஸ் ஸ்ட்ரெயிட் கிளாம்ப் வந்து எட்டு நம்பர் தேவைப்படுது இது மட்டும் இருந்தால் நம்ம ஒரு ஸ்டாண்டுக்கு ஈஸியாக வந்து கொட்டார பந்தல் அமைச்சிரலாம் இந்த ஏபிஎஸ் பைப்பும் கிளாம்பும் இருக்கிறதால நம்ம வேணுங்கிறத வேணுங்கிற நேரத்தில் எப்படி வேணாலும் மாற்றி அமைச்சிக்கலாம் நமக்கு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இந்த கொட்டார தேவை தேவையில்லை அப்படின்னா ஈஸியாக க்வாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஒரு ஸ்டாண்டை நம்ம வெவ்வேறு விதமான தேவை எப்படிலாம் தேவைப்படுதோ அப்படிலாம் ஈஸியாக மாற்றிக்கலாம் இப்போ கொட்டாரப்பந்தல் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கொட்டார பந்தல்ன்றது இந்த மாதிரி தான் இருக்கும் முக்கோண வடிவில் இருக்கும் ரெண்டு பக்கத்துலேருந்து செடிகள் வச்சு நட்டு விடுவோம் அந்த செடிகள் இந்த சைட்லேருந்து வள வளரக்கூடிய செடிகள் மேலே அப்படியே மேலே போய் ஏறிட்டு திருப்பி இந்த பக்கமாக கீழே இறங்கும் அதே மாதிரி இந்த சைடில் ஏற வள வைக்கக்கூடிய செடிகளும் அப்படியே மேலே ஏறி இந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கமாக கீழே இறங்கும் இந்த கொடி வகை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பந்தல் ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் என்னோடய மாடித்தோட்டத்தில் மொத்தமாகவே ஒரு பந்தல் போட்டிருந்ததால் இந்த மாதிரி பந்தல்லாம் ட்ரை பண்ணலை இப்போ சரஸ்வதி மேடம் இந்த வாரம் ஜூம் மீட்டியில் கேட்டிருந்தாங்க கொட்டார பந்தல் இந்த நம்ம ஸ்டாண்டில் போட முடியுமா எப்படி போடுறதுன்னு சொல்லி செஞ்சு காமிக்கலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த கொட்டார பந்தல் அமைச்சு காமிச்சிருக்கேன் நானும் இந்த தடவை இதில் வந்து ஒரு வெள்ளரிக்கை ப பயிரிட்டு அது எப்படி இந்த கொட்டார பந்தல் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் காமிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்